வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண, அதாவது பூஜை அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து விநாயகர் இந்த மாதிரி மஞ்சளில் பிடிச்சி ஒரு வாழை இலையிலையோ வெத்தலையிலையோ வச்சுட்டு அப்புறம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு அடுத்த வர்க்கா இங்கே வந்து இந்த தாலிக்குரிய அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கருகமணி, பொடி கருகமணி. இது வந்து ரெண்டு சைடு கோக்குறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் நம்ம கோர்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மஞ்சள் கயிறில் வந்து பூசி கோர்த்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு சைடு சரி செம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாமியோட முகத்துக்கு கொஞ்சம் இது பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து இந்த வளையம் கொடுத்துருக்காங்க இதில், அதில் வந்து இந்த மாதிரி வந்து செயின் மாதிரி கிடைக்கும் நம்ம கடையிலேயே சும்மா. இதை என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டி விட்டுற போகிறேன். கொஞ்சம் லூஸ் விட்டு இப்படி ஒட்டி விட்டுற போகிறேன். இதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு இது வந்து இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக இதில் வந்து ஆல் ஃபிக்ஸ் போட்டுக்கிறோம். க்ளூ கண்ணி எதில் வேணால் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு. நல்லா வந்து இந்த மேல் பகுதி நல்லா உரிச்சிட்டு குடுமையை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நினைச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிடணும். ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல் தேங்காயிலையும் மஞ்சள் போட்டுக்கோங்க. லைட்டாக காஞ்சோடனே குங்குமம் வச்சுடுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் பெஞ்சில் வந்து ஏதாச்சும் துணி போட்டுக்கோங்க. அப்படி கீழே வைக்கிறதா இருந்துச்சுன்னா மணை போட்டுக்கோங்க. இங்கே வந்து துணி போட்டிருக்கோம். மணம் இருந்தால் மணம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு தட்டு தான் வைக்க போகிறேன். தட்டு வச்சுட்டு அதனால வாழை இலை வைக்கணும். இதுக்கு வந்து சைஸ் வாழை இலை பெருசாக வச்சா வெளியே நின்றுட்டுருக்கோம்னு சொல்லி இது சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது சைடு வைக்கணும். கரெக்டாக பத்துற மாதிரி வாழையில போட்டு இதில் பச்சரிசி கொட்டிடணும். இப்போ இதில் பச்சரிசி போட்டுடலாம். பாத்திரம் எடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் குடம் வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் உட்காந்த மாதிரி பண்ணலான்ற ஐடியாவில் இதை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்போ செலோ டேப் போட்டு இப்படி வச்சுட்டோம்னா ஓகேங்களா. இதுவரை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே வந்து குறுகலாக எடுத்துக்க இடத்துல இடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலான்ற ஐடியாவில் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த மாதிரி குச்சி வச்சு வந்து குடத்துக்குள்ள நம்ம லக்ஷ்மி வந்து வைக்க போற குடத்துக்குள்ள வந்து இதெல்லாம் வைக்கணும். காதோல கருகமணின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இது 11 ரூபாய் காசு. 11 ரூபாய், 9 ரூபாய் ஒத்தப்படியில் நம்ம வச்சுக்கலாம். வெள்ளி காயின் ஒன்று, தங்க காயின் ஒன்று. இது மேஸ், அது ஜாதி பத்திரின்னுவோம் மேஸ். அது இது வந்து காடமம், ஏலக்காய், கிராம்பு, கடுக்காய், மாசிக்காய், ஜாதிக்காய். இல்லை மகாலட்சுமி வந்து அம்சம் உள்ளது அப்படின்வாங்க, அதனால இது வைப்போம். இது கூட லெமன் ஒன்று. எந்த ஒரு புள்ளியும் இருக்கக்கூடாது இந்த லெமனில், புள்ளி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இது கூட அரிசி போடணும் நம்ம. அப்புறம்
11 ரூபா எடுத்திருக்கோம். ஒத்தப்படையில் எவ்வளோ வேணால் காசு போடலாம். மாதிரி ஏதாச்சும் ஒரு கலரு பட்டு சாரி மாதிரி இது புதுசானது எடுத்துக்கோங்க. இது வந்து சாமி சாலை வந்து இதுக்கப்புறம் நம்மளே கட்டிக்கலாம். புதுசாக எடுத்துக்கோங்க. வீட்டு வந்து முந்தானி சைடு வந்து அந்த சைடு இருக்கு, முந்தானி இல்லாத சைடு. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துட்டோம். இது முடிஞ்ச உடனே இங்கே முந்தானி வந்துடுது. அதனால இதை விட்டுருவோம். முந்தானி வர ப்ளீட் எடுத்துட்டோம். மூணு பின் குத்திருக்கோம். இதை வந்து மடித்து இதை வந்து எப்படி பண்ணணும்னா, இதை பாதியாக பிடிச்சிட்டு இப்படி மடித்து கட்டிடணும். இந்த இதோட சேர்த்து இங்கே இப்படி கட்டிடணும். இது பாதியாக மடித்து இதோட சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடணும். கட்டி முடித்த பின்னாடி இதை ஃப்ளீட் எடுத்து நம்ம மர போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். மடிச்சுட்டு காமிக்கிறேன். பச்சை கற்பூரம் 100% பியூர் பச்சை கற்பூரம்னு கிடைக்கும். இது இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நிறையா இருக்கும். அதில் வந்து ஒரு பாக்ஸ் சும்மா கொஞ்சம். இது வந்து நம்ம இனிப்பு பண்ணுவோம். இனிப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம பச்சை கற்பூரம் போடலாம். இது பியூரானது தான். நான் இதை கொட்டிடலாம். கீழே வந்து ரெண்டாக மடித்து புடவை வந்து வச்சுட்டோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். மேலே குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து இது வச்சுருக்கேன். முன்னாடி வந்து மரப்பு மாதிரி உங்களுக்கு பின்னாடி வேணால் கீழே விளையாடுத்து இந்த இடத்துல இப்படி மேலே போட்டு விட்டுருணும். இப்படி போட்டு விட்டுருணும். நான் வந்து முன்னாடி மரப்புனால இந்த சைடு வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே இந்த பின்னை வந்து கழட்டிட்டோம். இப்போ இந்த பின்னையும் கழட்டிட்டு இது ஒரு ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண வேண்டிதான். வந்து இது மேலே இதை வச்சு ஒழுங்காக அரேஞ்ச் எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல ஒட்டியா வந்து இதில் சைடில் வந்து சாமி வந்து சப்பலா மட்டி போட்டு உட்கார்ந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல ரெண்டு இது வந்து சாமி வேட்டி வேட்டி கட்டுவாங்க. மாலை போட்டாது. இது வந்து ஒரு ரவுண்டாக இந்த நியூஸ் பேப்பர் கூட உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ண போறோம்னா இங்கே கொடுக்கலாம். இதுக்குள்ள இது வந்து இதுக்குள்ள இப்படி முட்டி வந்து இப்படி மடங்கி இருந்தேன் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப் வச்சுட்டு இந்த இதை எடுத்து ரெண்டு சைடு வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி. இப்போ அந்த கீழ் பார்டர்னா நல்லா எடுத்து விட்டு நாங்கள் பின் குத்தியாச்சு. மேலேயும் அங்கே பின் குத்தி ரெடி பண்ணிட்டோம். வந்து கால் மாதிரி அதாவது சப்பலா மட்டி போட்டு உட்காந்துருக்க மாதிரி ஓரளவு பண்ணியாச்சு. இப்போ மிச்சத்தெல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து இது ஒட்டி ஒட்டிக்கிச்சு நல்லா. இதை எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, ஒட்டிக்கிச்சு. இதில் நான் ஸ்டிக்கர் போட்டு வந்து இங்கேயும் இங்கேயும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கேன்.
இதுக்கூட வந்து வட்ட பொட்டா இருக்கு நமக்கு சாமிக்கு. நம்ம இப்போ பண்ணுறது மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்து எப்போவுமே வந்து கோபுரம் மாதிரி தான் பொட்டு வச்சுருப்பாங்க பெருமாள் வைஃப்ன்றதுனால. அதனால நம்ம வந்து கோபுர பொட்டா மாற்ற போகிறோம். இந்த பொட்டு வைக்கலாம். இப்போ ஜுவல்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. தலையோடு போடுறதுனா இப்படி போட்டு விட்டுருணும். அப்புறமும் பின் கொத்திக்கிறதுனா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் வச்சிடலாம். மேலே தேங்காய் வச்சிடலாம். மாயில் வச்சு வச்சு வச்சாட மண்ணு போட்டு விட்டாச்சு. வச்சு விட்டுலாம். நாளைய கொட்டுறேன். இதில் வந்து இந்த இடத்துல குடம் வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ரிப்பன் சுத்த ஆரம்பித்தேன். இப்போ ரிப்பன் இது இந்த இடத்துல நிற்கல, அதனால் மீதி ரிப்பன் தொங்குதேன்னு சொல்லிட்டு அதில் காயின் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து கீழே வந்து ஒரு இதில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே காயின் போட்டு வெயிட் ஏற்றிட்டு இதில் தான் காயின் ஒட்டிட்டுருக்கேன். முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் காயின் ஒட்ட வச்சோம். காயின் வந்து ஒட்டினா அந்த லேசன் திரும்பிக்கிச்சு. அதனால் பணம் ஒட்ட வச்சுட்டு காயின் எடுத்து எங்கள் அம்மா இதில் ஒட்ட வச்சிட்டாங்க. அப்படியே அப்படியே வச்சு எப்படி கும்பிடணும்னு சொல்லிடுமா? இது வந்து வரலட்சுமி நோன்பு. இது வந்து சாயந்தரமாக கும்பிடுவாங்க. சாமி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமி அழைக்கணும். சாமி அழைச்சிட்டு
நமக்கு தெரிஞ்ச சாப்பாடு நாங்கள் பூர்ண குழக்கட்டை செஞ்சுருக்குறோம், வடை விநாயகருக்கு விநாயகருக்கு மோதகம் வச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு. பாயசம் வைக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்க. கனகதார சோஸ்திரம் சொன்னோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விநாயகர் பாட்டுல தான் ஆரம்பிக்கணும். விநாயகர் பாட்டு ஒன்று சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கனகதார சோஸ்திரம் சொன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம். இதுல ஏதாவது ஒரு பாட்டு சாமிக்கு பாடிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு சாமி சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பகத்வந்திரே மதுசுதர் ஹவுசுன் ஹவுஸ் துபேயா ஹரா வலியின் வலிவ ஹரி. ஜய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஜய ஜய அனுதினம் பாடி பணிந்தவையெல்லாம் அடைய அம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாயன் பிலமை ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. போக மூன்று ஹலஹல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய் கரம் குவித்தோமினி காலை விடோ மம்மா கரம் குவித்தோமி காலை விடோ மம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. காசி நிலங்கும் வேற்றுமை போக கருத்தினிலன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினிலன்பருள்வாய் தேசுடன் வாய காட்டம்மா காட்சி தேசுடன் வாய காட்டம்மா காட்சி தேவியுன்னடை கலமே ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. கணபதி சிவ சண்முகநாத ஓம் த்ரிகுணாதீதா கிருஷ்ணா ஓம் த்ரிகுணாதீதா ஓம் ஸ்ரீராம மகாதேவ ஜம்பு ஓம் ஸ்ரீராம மகாதேவ ஜம்பு ஓம் ஸ்ரீ ஜனனி ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. சங்கரி தேவி மனோ ஹரிச்சந்திர கலாதரி எங்கும் நிறைந்த உன் இணையடியை தொழும் பேரனக்கே அருள் பைரவியே மகிஷாசுர மர்த்தினி அம்பிகை ஸ்வீட்டு ஃபர்ஸ்ட் அம்மா பரமேஸ்வரி ஜெகதம்பிகையே மங்களமே தந்து எங்களை காத்தி. மோதகமும் அவள் புரியும் விநாயகருக்கு. திருப்பிக்கோ மகையா.